ராக ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாண்டுக்கு விளைஞ்சி ராகத்தின் அடிப்படையில் அமைஞ்ச தமிழ் திரைசை பாடல்கள்ல கிளப்பில்லாத வரிகளை மட்டும் எடுத்து பாட போறேன். இந்த ராகத்தபடி அறிமுகம் கொடுக்கே நேரம் கேட்டு இசை நுணுக்கம் சார்ந்த ரெண்டு கேளிகளுக்கு இந்த ராகத்தை உதாரணமாக வச்சு விளங்கப்படுறேன். விளைஞ்சி ராகம் 16வது மீளமான சக்கர ராகம் என்ற ராகத்தின் ஜனிய ராகமா இருக்குது. இந்துஸ்தானிய இசையில கலாவதி என்று சொல்லப்படுகிறதாக இந்த ராகத்துக்கு நிகரான ராகமா இருக்குது. வளைஞ்சி ராகம் காலை நேரத்தில் பாடுவதற்கு பொருத்தமான ராகமா இருக்கு. மனதுக்கு புத்துணர்வை தென்பெயந்தரன் ராகமாக காணப்படுகிறது. இந்த ராகம் மூலம் பிரதானமாக பக்தி சந்தோஷம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். ராகத்துல ஆரோகணத்திலையும் அவரோணத்திலையும் 5 ஸ்வரங்கள் வர்றபடியா இது அவுடோ அவுடோ ராகம் என்று அழைக்கப்படுது. ஸ்ருதி எயில போட்டிருக்க வளைஞ்சி ராகத்தின் ஆரோகண அவரோணம் சாகா பதனி திரைசை பாடல்களுக்கு போறதுக்கு முன்னா நேரம் கேட்டுகள் இருப்போம். அதாவது ஒரு நேர் கிரக பேதம் என்றா கேட்டுங்க. கிரக பேதம் என்றாலும் சுருதி பேதம் என்றாலும் ஒரே மீன் தான். கிரகம் தான் முதலாவது, வேதம் சொன்னா மாத்திர, அதாவது முதலாவது சரத்தை மாத்திர, முதலாவது சரத்தை மாத்திரனால இன்னொரு ராகமா வர்றது. அதாவது வளைஞ்சி ராகத்தை உதாரணமா வச்சு சொல்றேன். வளைஞ்சி ராகத்துல பஞ்சமத்தை சஜமா வச்சு கொண்டு பாடினால் ஆபோகி ராகம் வரும். நான் பாடிக்கன்னா உங்களுக்கு கூட விளங்கும். வளைஞ்சி ராகத்துல பஞ்சமத்துல இருந்து ஹையஸ்ட் ஆகி பஞ்சமம் மட்டும் சுரங்களை அடிக்கொண்டு போய் ஒரு அவரோண கிரமத்துல வரும். பதனி சரிகா இந்த ராகம் வந்து ஆபோகியா வருது. சோ அது என்ன மாதிரி சொன்னா வளைஞ்சி ராகத்துல பஞ்சமதத்துக்கும் தைவதத்துக்கும் இடையில உள்ள இடைவெளிதான் ஆபோகி ராகத்துல சட்சத்துக்கும் ரிஷபத்துக்கும் இடையில உள்ள இடைவெளி. சா பெரியது, பா பெரியதா அந்த இடைவெளி. பிறகு தாவுக்கு மீக்கும் உள்ள இடைவெளி வளைஞ்சி ராகத்துல. ஆபோகி ராகத்துல ரீக்கும் தாவுக்கும் உள்ள இடைவெளி ரெண்டுமே சமமா இருக்கு. பெரிய ரீ சின்னதா, பெரியதா சின்ன. இப்படி வளைஞ்சி ராகத்துல பஞ்சமத்துல இருந்து கயஸ்தாய் பஞ்சமம் மட்டும் ஒவ்வொரு சுரங்களுக்குள்ள இடைவெளி எடுத்தா அதே இடைவெளிதான் ஆபோகிலே அமைஞ்சிருக்கு. இப்ப மோகனத்தை எடுத்துக்கொண்டா மோகனத்துல இருந்து மத்தியமாதி, ஹிந்தோளம், சுத்த தன்யாசி, சுத்த சாவேரி இந்த ராகங்கள் எல்லாம் கிரக வேதம் மூலம் உருவான ராகங்களா இருக்கு. சோ கிரக வேதத்தை சுருதி வேதம் அண்டேன்னு சொல்றேன்னு சொன்னா ஒரு ராகத்தின் ஆதார சத்தியத்தை மாத்திட்டு அதுல சுருதியே மாறிடும். இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டா ஆபோகி ராகத்தின் மத்தியமத்தை சத்தியமா வச்சு பாடினா வளைஞ்சி ராகம் வரும். சோ அது மத்தியம சுருதி ஆகும். ஒரு ராகத்துல வேறொரு சரத்தை ஆதார சட்சமா வச்சு பாடிக்க ஒரு கட்ட சுருதி கூடி குறையலாம். பின்னாடி அதுக்கு மேலே சுருதியும் கூடி குறையும். ஒரு ராகத்தை கிரகபேதம் செய்து வர்ற ராகங்கள் எல்லாமே ஒரே விதமான உணர்வை கொண்டதா இருக்கும். வேறமா சிவரஞ்சனியும் ரேவதி இந்த ரெண்டு ராகமே கிரகபேதம் செய்து வர்ற ராகங்களா இருக்கும். சிவரஞ்சனியிலேயும் ரேவதியிலேயும் ஒரு சோகம் பக்தி உணர்வுகள் அதிகமா இருக்கும். அது மாதிரி மோகனம் ஹிந்தோள சுத்த தன்யாசி சுத்த சாவின் மத்திய மாதிரி இதெல்லாம் ஒரு சந்தோஷ உணர்வு, ஒரு எனர்ஜெட்டிக் அந்த மாதிரியான உணர்வுகளை கொடுக்கறதா இருக்கு. இப்படிதான் பழைய காலத்துல ஜாலில ராகங்களை உருவாக்குச்சு. இன்னொரு ஆளுக்கு நீங்க இருந்தேன் ராகங்கள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி எப்படி எல்லாம் ராகங்களை உருவாக்கினவே அதை நாங்களும் உருவாக்கலாமான்னு கேட்டிருக்கேன். கர்நாடக சங்கீதம் அடிப்படையில தெரிஞ்ச ஒரு வர்ணம் வரைக்கும் தெரிஞ்சா உங்களுக்கும் ராகங்களை உருவாக்க முடியும். என்ன இந்த முறையில ராகங்கள் உருவாக்கினு கேட்டிருக்கேன். இப்படி கிரக வேதம் மூலம் உருவாகிறது ஒரு முறை. அடுத்து வந்து 12 ஸ்வஸ்தானங்கள்ல இருந்து 7 ஸ்வஸ்தானங்களை மட்டும் எடுத்து வெவ்வேறு முறைகள்ல எடுத்து ராகங்களை உருவாக்கலாம். அப்படித்தான் 72 ராகம் உருவாகும். அரோன் சின்னரி, பெரியதா, சின்னமா, பெரியதா, பெரியணி அப்படி என்று உருவாக்கப்பட்டா அதே மாதிரிதான் அவரோணத்தையும் இருப்போம். வெவ்வேறு காம்பினேஷன்ல அமைச்சா 72 முறை ராகம் வரும். ரீலே 2 ரீ கூட வரலாம். ஆனா ரீல 2 ரீ வந்தா காவல வராது. அதே மாதிரி சுரங்களை நீக்கி, அதாவது ஆரோணத்துல ஒரு சுரம், ரெண்டு சுரம் நீக்கி, அவரோணத்துல ஒரு சுரம் நீக்கி அப்படி உருவாகிறது வெஞ்ச ராகம். சக்கரவாக ராகத்துல ஆரோணத்திலையும் அவரோணத்திலையும் மத்திய மத்திய நீக்கிவிட்டா வெளியே மாறுதான் வரும். வெளிய மாறுதல் ராகத்துல ஆரோணத்திலையும் அவரோணத்திலையும் ரிஷபத்தை நீக்கிவிட்டா இந்த ராகம் வரும், வெளஞ்சி ராகம் வரும். வெளஞ்சி ராகத்துல ஆரோணத்திலையும் அவரோணத்திலையும் தைவகத்தை நீக்கிவிட்டா மகதி என்ற ராகம் வரும். மகதி ராகத்தை பாலமுரளி கிருஷ்ணன் உருவாக்கினார். சரியா ஸ்வரங்களை நீக்கி நாங்க ராகங்களை உருவாக்கலாம். அடுத்த வந்து ஸ்வரங்களை வெவ்வேறு மாதிரி அடுக்கி சகரிகா மணி சா சரிகா மதம ப ம ஜ ரி சா அது ரீதி. அதுல வந்து ஸ்வரங்களை நாங்க
ஒழுங்கில்லாம அடுக்கிறதால் பத்ர ராகம் ரெண்டு. சில ராகங்களுக்கு அந்நிய ஸ்வரங்கள் இணைக்கப்படுகிறது. உதாரணமாக கமாஸ் காபி சிந்து வரவி சொல்லலாம். சிந்து வரவி எடுத்தா நாலு அந்நிய ஸ்வரம் வருது, காபி எடுத்தா மூன்று அந்நிய ஸ்வரம் வருது. இதுகளுக்கு அந்த அந்நிய ஸ்வரங்கள் எந்தெந்த பிரயோகத்துல இடம் போறோம் வேண்டி இருக்கு. சும்மா எல்லாம் அந்நிய ஸ்வரங்கள்ல நாங்க போடலாம், சினிமா பாட்டு மாதிரி கண்ட மாதிரி போடலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரயோகத்துல அந்த அந்நிய ஸ்வரங்களை குடிக்க அந்த ராகத்துக்கு ஒரு சாயல் வரும், அந்த ராகத்துக்கு ஒரு கலர் வரும். அந்த அந்நிய ஸ்வரங்களே இணைக்க ராகங்களை பாஷக ராகங்கள்னு சொல்லுவோம். சில ராகங்களை எடுத்துக்கொண்டா ஸ்வரங்கள் நீக்கப்படும் பெறும், வக்ரமாயும் பெறும், பாஷாங்கமாயும் பெறும். அப்படியும் ஒரு ராகமே அப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு. உதாரணமாக காப்பிய சொல்லலாம். ஆரோணத்துல வெயணி, அவரோணத்துல சின்ன, அதோ விட ஆரோணத்துல சொரங்கள் வச்ச மாதிரி, அவரோணத்துல வக்கமாரி, இப்படி எல்லாம் பல முறையில ராகங்களை உருவாக்கி அந்த ராகங்களை பாடி பாடித்தான் நாங்கள் அதுக்கு உயிர் கொடுக்கலாம். ராகத்தை ஈஸியா புறக்க பண்ணலாம், அதை வளர்ப்போம், அதை உயிர் கொடுப்போம். சொன்னா இசைக்கருவிகள் மூலம் வாசித்து அதை உயிர் கொள்ள வைக்கலாம், இல்லாடி பாடி பாடி அதை உயிர் கொள்ள வைக்கலாம், இல்லாடி ஒரு பாடலை உருவாக்கி அந்த ராகத்தை உயிர் கொள்ள வைக்கலாம். சோ இந்த கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் வந்து உபயோகமா இருக்கும் நம்புறேன். இனி பாடல்களுக்கு போவோம். முதலாவது பாட்டு கண்ட நாடியில் அமைஞ்சிருக்கு. ஒரு தட்டுக்கு அஞ்சு சுரங்க. அழகான சந்தங்கள் அலை பாயும் நெஞ்சங்கள் நான் பாடும் ராகங்கள் நீ தந்தது சுரமலையில் நனைந்து இவர் கவி எழுதினாள். கவி எழுதி இருவெளிய கதை எழுதினாள். கதை முடியும் பொழுது இவர் சுதி விலகினாள். சங்கீத முதல் என்று யார் சொன்னது, சாகித்ய முதல் என்று நான் சொல்வது. கப ப ப த த த த த த நீ சா நி த த த நி ச ச ப ப த நி நி க க ப நி த ப. நீ நான மோ நான கணனா திருவோண மூலம் தான் கத்தியதான். நட்சத்திர கூட்டங்கள் அங்கேதான் கை கட்டம் தூரத்தில் வாழந்தான். பண்ணம் எல்லாம் ஒன்னான அம்மம்மா அப்பப்பா வானம் எல்லாம் ஒன்னாக மாறக்கூடும். அத்தி செல்லும் ஒத்து கண்ணன் சீரிப்பு அள்ளி தாளாட்டும் மண்ணை பெற்ற மதிப்பு விளையாட்டு பிள்ளை கொண்ட துடிப்பு தண்ணீரிலே ஓடங்களை தாளாட்டவே கொஞ்சம் தமிழோசை சக சக சாணி நிச நிச நீத பத நீத பாக சாப்பகாச்சை கிளியொரு தோணியில் பக்கம் வருமாதி காலையில் மன்னவனோட பார்த்ததோ மயக்கம் கொண்டு ஆடுதோ. நான் இருக்க பயம் எதற்கு வேல் வடித்த வெளியிருக்கு ஏரியிலே ஒரு காஷ்மீரோஜா ஏனடி நீராடுது கொடுத்து எடுத்து சுவைத்து ரசித்து ராதையுடன் மாது என்னை சேர்த்திடவே போகத்தனும் வந்தான். குடல் எடுத்து அந்த கோதையை போனாலும் என நினைத்து பதனி சக சனித பதனி க சா கக சனித சனித பனித பத சக சனித நிசா
சனி தனி சாணி தனி பதனி சனி தனி தபதனி தாபத பத கப சகபதனி கபதனி சபதனி சக சாகோபதனம் குழலெடுத்து குழலெடுத்து ஒட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அன்னை அபிராமி தில்ல சிவகாமி காளி கருமாறி நீலி திருசூலி மாறி மகமாயி சக்தி ஓம் சக்தி நாலு வேதம் நாலு வாழ்த்து மலை மகள் பஞ்சபூதம் பாடி போற்றும் உமையவன் அம்மாவி பொற்பாதம் அன்றாட கொண்டாடுவோ நம்பிய பேர்க்கு நலன்களை சேர்க்கின்ற அம்பிகை அவள் அல்லவா அவள் வையம் வழிபடும் சக்தி அவள் மேலே வைத்திடும் பக்தி அவள் ஆதாரம் இல்லாமல் நீயும் ஏது நானும் ஏது புல் பூண்டுகள் பூஜைகள் தோன்றிடும் காட்சிகள் எல்லாமே என்னாலும் அம்மாவினருளாள் நம்பிய பேருக்கு நலன்களை சேர்க்கின்ற அம்பிகை அவள் அல்லவா ஆசிரம வனத்திலும் அந்த புறத்திலும் அள்ளி பூங்காவிலும் கண்டல்லா தேவி காலையில் எழுந்ததும் மஞ்சளில் குளித்து காலையில் எழுந்ததும் மஞ்சளில் குளித்து கணவனின் நலன்களை பணிவுடன் முடித்து நல்ல பெண்மணியாக குடும்பம் நடத்திட வேண்டும் பண்புகளை என்று மதித்து வரும் சிறந்த பெண்களிடம் தெய்வம் வாழாதோ குடும்பத்தின் தலைவி குலவிளக்கு கொண்டவன் மனத்தில் கரவிளக்கு ஒளிமயமானது இல்லறமே குடும்பத்தின் தலைவி குலவிளக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் மண்டபத்துக்கு நன்றி.